ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல் டிலைட் சேனலில் ரொம்பவே அருமையான தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தக்காளி ஊறுகாய்க்கு நான் அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக, இந்த அளவுக்கு சிவப்பான பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கொளக்கொளன்னு இருக்கக்கூடாது. இந்த நடு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நான் தக்காளி எப்படி கட் பண்ணி இதை எடுத்துக்கிறதுன்னு நான் காட்டுறேன். சமையலில் இந்த மாதிரி நீங்கள் காம்பு பகுதியை நீங்கள் சேர்க்காதீங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி இதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி காம்பு பகுதியை தனியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா தக்காளி ஊறுகாய்க்கு நீங்கள் இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ தக்காளி தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு போதும். ஊறுகாய் பண்ணும்போது ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கவே கூடாது, ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு காம்பை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா தக்காளியை பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன், அதனால் நான் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா வேக வைக்கணும். தக்காளி ஊறுகாய் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு, ஒயிட் ரைஸு, அதை காட்டிலும் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அரை கிலோ தக்காளியிலேருந்து எல்லா காம்புகளையும் நீக்கிட்டு இந்த அளவுக்கு பெருசாகவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த தக்காளியை வேக வைக்க போகிறோம். பாத்திரத்துலேயுமே துளி அளவு கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாத்திரத்தில் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறமா திறந்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. மொத்தத்துக்கே 15 நிமிஷம் இந்த தக்காளி வேகணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் 25 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அரை கிலோ தக்காளிக்கு 25 கிராம் புளி. இந்த புளியில் உள்ள மண் கல்லெல்லாம் நீக்கிருங்க. நார் எதுவும் இருந்தாலுமே நீக்கிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி புளியை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக பிச்சு விட்டுட்டு இந்த தக்காளி கூடவே சேர்த்து வேக வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த தக்காளி கூட புளியும் சேர்ந்து வேகட்டும். நீங்கள் புளி தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வத்த விடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் கல் மண்ணை நீக்கிட்டு புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து மசஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து மசஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறணும். இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கடுகு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பாத்திரத்தோடைய சூட்டிலே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து ஊறுகாயில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதுக்கு மேல் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த தக்காளி நல்லாவே ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைங்க. ஒரே நேரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நான் இதை மூணு பகுதியாக சேர்த்துட்டு அரைக்க போகிறேன். தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்த்துடக்கூடாது. மிக்சி ஜாரும் ஈரம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அது லேசாக இந்த அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு பூண்டு தோலோடு நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்போவுமே நீங்கள் ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரமே கெடாது. இப்போ இது கூடவே 50 கிராம் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறலாம். அரை கிலோ தக்காளிக்கு 50 கிராம் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறலாம். நான் 5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கறலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கிறலாம். கடுகு வெந்தயம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த பொடியும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே கலந்து கொடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வு மீடியமாகவே இருக்கட்டும்.
பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க. அப்பப்போ மட்டும் லேஸ் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு மேலே நல்லா மிதந்து வந்துருச்சுன்னு. இப்போ ரொம்பவே அருமையாக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, எந்த அளவுக்கு எண்ணெய் மேலே மிதந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் தக்காளி ஊறுகாயை ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் ஊறுகாய் நல்லா ஆற விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் அளவில் எனக்கு 2 பாட்டிலுக்கு வந்துச்சு, 1/2 கிலோ தக்காளியில். இந்த ஊறுகாய் 3-4 மாதம் வரைக்கும் சீக்கிரமே கெடாது, ரொம்பவே அருமையாக வச்சு சாப்பிடலாம். ஊறுகாய் வைக்கும்போது இந்த கண்ணாடி பாட்டிலில் நல்லா தொடச்சிருங்க, ஈரம் கொஞ்சமே இருக்கக்கூடாது. அதே நேரம் சூடாகவும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. அப்போ மூடி போடும்போது வேர்த்து அந்த தண்ணி ஊறுகாயில் விழுகும்போது சீக்கிரமே ஊறுகாய் கெட்டு போக வாய்ப்பு உண்டு. இப்போ ரொம்பவே அருமையான தக்காளி ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.